हेलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இப்ப பார்க்கக்கூடிய புக் பை क्वेश्चन பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி வால்யூம் 2 ல இருக்கக்கூடிய 16வது லெசன் உடைய ஐரோப்பியர்களின் வருகை இந்த லெசனுக்கு உண்டான புக் பை क्वेश्चन தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் இந்தியாவின் போர்ச்சுகீசியரின் அரசியல் தலைமையிடம் டயஸ் ஆகும் இந்தியாவில் போர்ச்சுகீசியரின் அரசியல் தலைமையிடம் டயஸ் ஆகும் கோவா கோவா தான் போர்ச்சுகீசியர்களுடைய அரசியல் தலைமையிடமாக இருந்தது सेकंड क्वेश्चन मेर्क आसियाविर्कुम ऐरोपाविर्कुम नुलेवायिलाग इरुंद तुरैमुगम मेर्क आसियाविर्कुम ऐरोपाविर्कुम नुलेवायिलाग इरुंद तुरैमुगम सूरत सूरत तुरैमुगम अप्पा यारोडैदा इरुंदुच्चु अप्पडिना मुगलायर्गलुडैय तुरैमुगमाग इरुंदुच्चु थर्ड क्वेश्चन पार्क्कलाम आंगिलेयर 1639 आंडु उल्लूर आट्चियाळरिडमिरुंदु पेट्ट निलत्तिल डेस् कोट्टैयै कट्टिनर् आंगिलेयर 1639 आंडु उल्लूर आट्चियाळरिडमिरुंदु पेट्ट निलत्तिल डेस् कोट्टैयै कट्टिनर् पुनित जार्ज कोट्टै पुनित जार्ज कोट्टै कट्टप्पट्ट इडमान चेन्नैयै वंदु यारिडमिरुंदु पेरप्पट्टदु अप्पडिना उल्लूर आट्चियाळरान चेन्नप्प नायक्कट्टिलिरुंदु पेरप्पट्टदा 1639ல பேரப்பட்டது 1639ல பேரப்பட்ட சென்னை நகரத்துல 1640ல புனித ஜார்ஜ் கோட்டையானது கட்டப்பட்டது இன்னைக்கும் நம்மளுடைய தலைமை தமிழகத்தினுடைய தலைமை செயலகம் புனித ஜார்ஜ் கோட்டையில தான் இயங்கிட்டு இருக்கு நானாவது क्वेश्चन பார்க்கலாம் வண்ணம் பூசப்பட்ட கலம்கரி எனப்படும் துணி வகைகளுக்கு பெயர் பெற்ற பகுதி எது வண்ணம் பூசப்பட்ட கலம்கரி எனப்படும் துணி வகைகளுக்கு பெயர் பெற்ற பகுதி டாஸ் ஆகும் சோழமண்டல பகுதி பகுதிகளில்தான் இந்த கலம்கரி அப்படிங்கற துணி வகையானது உற்பத்தி செய்யப்பட்டது கலம்கரி வகையான துணிகளுக்கு எங்க வந்து டிமாண்ட் இருந்துச்சு அப்படினா இந்தோனேஷிய தீவுகள்ல தான டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்தது ஐந்தாவது क्वेश्चन பார்க்கலாம் நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் பிரான்சிஸ் கோடி அல்மைடா फ्रांसिस अलमेडा पीपटीर अभी कपल अधिकमाकर अच्छा அருட்டந்தை டிராபட்டி நோபிலி பாத்தீங்க அப்படினா தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் ஆறாவது क्वेश्चन தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அருட்டந்தை ஹென்ரிக்சா கரெக்ட்டான ஆன்சர் ஏழாவது क्वेश्चन பாருங்க டேஸ் போர்ச்சுகீசியரின் கருப்பர் நகரமாகும் மயிலாப்பூர் தான் போர்ச்சுகீசியர்களுடைய கருப்பர் நகரமாக இருந்தது எட்டாவது क्वेश्चन அம்பாயினா படுகொலைக்கு காரணமானவர்கள் அம்பாயினா படுகொலைக்கு காரணமானவர்கள் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி அம்பாயினா படுகொலைக்கு காரணமானவர்கள் யாரு அப்படினா டச்சு கிழக்கிந்திய கம்பெனி அம்பாயினா அப்படிங்கற இடம் எங்க இருக்கு அப்படினா இந்தோனேஷிய தீவு பகுதியில தான் இந்த அம்பாயினா அப்படிங்கற இடம் இருந்துச்சு அந்த பகுதியில தான் சில ஐரோப்பிய வணிகர்களை வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணி கொலை செஞ்சாங்க டச்சுக்காரர்கள் 9th क्वेश्चन பாருங்க டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் சோழமண்டல பகுதியின் தலைமை இடம் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் சோழமண்டல பகுதியின் தலைமை இடம் டேஸ் ஆகும் புலிகாட் புலிகாட் தான் டச்சுக்காரர்களுடைய தலைமை இடமாக சோழமண்டலத்தின் தலைமை இடமாக இருந்தது பலவேற்காடு அப்படினு சொல்லி நமக்கு பாடத்துக்கு நடுவுல கொடுத்திருக்காங்க பலவேற்காடுனால ஒண்ணுதான் புலிகாட் அப்படிங்கறது ஒண்ணுதான் சரிங்களா பலவேற்காடு அப்படிங்கறது ஒண்ணுதான் புலிகாட் அப்படிங்கறது ஒண்ணுதான் 10th क्वेश्चन பாருங்க பிரான்சிஸ் மார்ட்டின் என்பவர் டேஸை பிரெஞ்சு குடியேற்றங்களின் கேந்திர மையமாக ஆக்கினார் फ्रांसिस मार्टिन என்பவர் டேஸை பிரெஞ்சு குடியேற்றங்களின் கேந்திர மையமாக ஆக்கினார் புதுச்சேரி தான் பிரெஞ்சு குடியேற்றங்களுடைய கேந்திர மையமாக இருந்தது இந்த புதுச்சேரி இடத்து வந்து யார் வந்து கொடுத்தாங்க ஆங்கிலேயர்களுக்கு அப்படிን பாத்தீங்க சாரி பிரெஞ்சுக்காரர்களுக்கு அப்படிን பாத்தீங்க அப்படினா ஷெர்கான் லோடி தான் புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கினார் 11th क्वेश्चन பாருங்க இரண்டாம் சார்லஸ் வரதட்சணையாக பெற்ற டேஸ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு மாற்றம் செய்யப்பட்டது இரண்டாம் சார்லஸ் வரதட்சணையாக பெற்ற டாஸ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு மாற்றம் செய்யப்பட்டது இரண்டாம் சார்லஸ் வந்து போர்ச்சுகீசிய இளவரசியான காத்ரினை திருமணம் செஞ்சதுக்கு வரதட்சணையாக பம்பாய் தீவு வந்து கிடைச்சது இந்த பம்பாய் தீவானது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு 10 பவுண்ட் குத்தகைக்கு வந்து விற்கப்பட்டது 10 பவுண்ட் குத்தகைக்காக விடப்பட்டது பம்பாய் தான் கரெக்ட்டான ஆன்சர் 12th क्वेश्चन பார்க்கலாம்
முதல் கர்நாடக போரின் பொழுது டாஸ் புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தார். முதல் கர்நாடக போரின் பொழுது டாஸ் புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தார். டுய்ப்ளேதான் புதுச்சேரியுடைய ஆளுநராக இருந்தார். ஐரோப்பாவில் பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே சண்டை வரும் பொழுது இங்கே இந்தியாவிலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த போரானது எதிரொலிக்கப்பட்டது. ஆனாலும் இங்கிருக்கிற நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டுய்ப்ளே வந்து யார்கிட்ட போய் கேட்குறாரு அப்படின்னா மோர்ஸுக்கிட்ட போய் கேட்குறாரு. சென்னையுடைய ஆளுநராக இருந்த மோர்ஸ்கிட்ட போயிட்டு கேட்குறாரு. அப்போ புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தது யார் அப்படின்னா டுய்ப்ளே தான். 13வது க்வெஸ்சன் பார்க்கலாம். ராபர்ட் கிளைவ் டாஸில் வெற்றி பெற்று வங்காளத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை வலிமை பெற செய்தார். ராபர்ட் கிளைவ் டாஸில் வெற்றி பெற்று வங்காளத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை வலிமை பெற செய்தார். ராபர்ட் கிளைவோட தொடர்புடைய போர் பார்த்தீங்க அப்படின்னா பக்சார் போர், பிளாசி போர், ரெண்டு போருமே ராபர்ட் கிளைவோட தொடர்புடைய போர் தான். வங்காளத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை வெற்றி பெற செய்தது, வங்காளத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை இறையாண்மை அடை செய்த போர் அப்படின்னு பார்க்கும் பொழுது பக்சார் போர் தான். 1764 நடந்த பக்சார் போர் தான் வங்காளத்தில் ஆங்கிலேயருடைய ஆட்சியை வலிமை பெற செய்தது. பிளாசி போர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே ஆங்கிலேயருடைய ஆட்சியை கால் ஒன்ற செய்தது அப்படிங்கிறது பிளாசிக் போர் தான். 14th பார்க்கலாம். வந்தவாசி போர் டாஸுக்கும் இடையே நடந்தது. வந்தவாசி போர் டாஸுக்கிடையே நடைபெற்றது. வந்தவாசி போர் பார்த்தீங்கன்னா சர் அய்யர்கோட் மற்றும் கவுண்டி லாலி ரெண்டு பேருக்கும் இடையே நடந்ததா வந்தவாசி போர். 15வது க்வெஸ்சன் பாருங்க. ஏழாண்டு போர் டேஸுடன் முடிவுக்கு வந்தது. ஏழாண்டு போர் டேஸுடன் முடிவுக்கு வந்தது. பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. அடுத்தது பாருங்க, சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. 4 கொடுத்துட்டு அதில் 1 மற்றும் சரியானதாக இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, முகலாய பேரரசின் வலிமை குறித்தும் பொருளாதார வளம் பற்றியும் ஐரோப்பியர் நன்கு அறிந்திருந்தனர். முகலாய பேரரசருடைய வலிமை மற்றும் பொருளாதார வளம் ரெண்டும் தான் நம்முடைய நாட்டுக்கு ஐரோப்பியர்களுடைய வருகை வந்து வர்றது காரணமாக இருந்தது. அப்போ இது கரெக்டான ஆன்சர் தான். செகண்ட் பாருங்க, டச்சுக்காரர் ஆங்கிலேயரை தொடர்ந்து பம்பாய்க்கு வந்தனர். டச்சுக்காரர்களை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் வரல, பிரெஞ்சுக்காரர்களை தொடர்ந்து தான் ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவுக்கு பம்பாய்க்கு வந்தாங்க. அப்போ இது தவறு. அடுத்தது பாருங்க, தஞ்சாவூர் முகலாயர்களால் ஆளப்படும் அரசாக இருந்தது. தஞ்சாவூர் வந்து மராத்தியர்களால் ஆளப்பட்டது. அப்போ இருந்த கூற்றும் தவறு தான். 4th பாருங்க, பம்பாய் முக்கியமாக வணிக மையமாக இருந்து சூரத்திலிருந்தும் ஒரிசாவிலிருந்தும் வணிகர்களை ஈர்த்தது. பம்பாயில் சூரத் துறைமுகம் தான் மற்ற வணிகர்களை ஈர்த்த துறைமுகமாக இருந்தது. அப்போ இந்த கூற்றும் தவறு தான். சரி அப்படின்னு பார்க்குறப்போ, முகலாய பேரரசின் வலிமை குறித்தும் பொருளாதார வளம் பற்றியும் ஐரோப்பியர் நன்கு அறிந்திருந்தனர். இதுதான் சரியான கூற்று. அடுத்தது பார்க்கலாம், கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. இந்த 4 கூற்றுகளில் 1 மற்றும் தவறானதாக இருக்கும், அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இந்திய அரசர்கள் அயல் நாட்டவரிடம் கொண்டிருந்த ஈர்ப்பினை ஐரோப்பியர் சாதகமாக்கி கொண்டனர். செகண்ட் பாருங்க, நறுமண தீவுகளில் டச்சுக்காரர் வெற்றி பெற்றனர். கரெக்டு தான், நறுமண தீவு அப்படிங்கிறது இந்தோனேஷிய தீவு தான். இங்கே தான் டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்தது. அங்கே தான் அவங்க வெற்றி பெற்றார்கள். அப்போ இது சரிதான். அடுத்து பாருங்க, கோல்பெர்க் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவுவதற்கு காரணமாக இருந்தார். இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். அடுத்தது பாருங்க, புதுச்சேரியில் இன்றளவும் பிரெஞ்சு தாக்கத்தை காண முடிகிறது. இதுவும் கரெக்டாக, புதுச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிக்கும் பிரெஞ்சுடைய குடியேற்றங்கள் நிறைய இருக்கு. இந்திய அரசர்கள் அயல் நாட்டவரிடம் கொண்டிருந்த ஈர்ப்பினை ஐரோப்பியர் சாதகமாக்கி கொண்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அயல்நாட்டவரிடம் இந்திய அரசர்களுக்கு எந்த ஒரு ஈர்ப்பும் கிடையாது. எதை வந்து ஐரோப்பியர்கள் வந்து தனக்கு சாதகமாக்கி கொண்டாங்க அப்படின்னா, இந்திய அரசர்களிடையே காணப்பட்ட ஒற்றுமை இன்மை அப்படிங்கிற ஒரு குணத்தை தான் வந்து அவங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போ இதுதான் வந்து தவறான ஆன்சர். அப்போ ஒன்று தான் கரெக்ட். அடுத்தது பார்க்கலாம், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. பாருங்க, பிளாசி போர் வணிக நிறுவனமாக இருந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை வங்காளத்தின் மீது இறையாண்மை கொண்ட அரசியல் சக்தியாக மாற்றியது. நம்ம ஏற்கனவே ஒரு க்வெஸ்சனில் பார்த்தோம், பிளாசி போர் பக்சார் போர் வரும்பொழுது பிளாசி போர் வந்து மொத்த இந்தியாவுக்குமே ஆங்கிலேயருடைய வருகை வந்து காலொன்று செய்தது பிளாசி போர்.
பக்சார் போர் தான் ஆங்கிலேயருடைய கம்பெனியை வங்காளத்தின் மீது இறையாண்மை கொண்டதாக மாற்றியது. அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு. பக்சார் போர் தான் வங்காளத்தின் மீது இறையாண்மை கொண்ட அரசியல் சக்தியாக மாற்றியது. ரெண்டாவது பாருங்க, பெரும் நிலப்பரப்பை ஆட்சி செய்த இங்கிலாந்து வந்தவாசி போருக்கு பின் வணிக நிறுவனத்தை ஆளுகின்ற சக்தியாக எழுச்சி பெற்றது. இது உல்டாவாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வணிக நிறுவனத்தை மட்டும்தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் வந்தவாசி போருக்கு அப்புறமா தான் பெரும் நிலப்பரப்பை ஆளுகின்ற சக்தியாக மாறியது. அப்போ அது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தவறான ஆன்சர் தான், இரண்டும் தவறு அப்படிங்கிறதான் சரி. அடுத்து பாருங்க, அல்புகர்க் இந்தியாவில் போர்ச்சுகீசிய பேரரசை உண்மையில் நிறுவியவர் ஆவர். கரெக்டு தான், அல்புகர்க் தான் இந்தியாவில் போர்ச்சுகீசிய பேரரசை உண்மையில் நிறுவியவர். அடுத்தது பாருங்க, உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை நிறுத்த அல்புகர்க் வந்து முயன்றார். இது பார்த்தீங்கன்னா லெசன்ல சின்ன பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். அப்போ இரண்டுமே சரி, இ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க, கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர் இந்தியாவிற்கு வருகை தந்தனர். கண்டிப்பாக 1601 தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவுக்கு முதன் முதலாக ஐரோப்பியர்கள் வந்தாங்க. அவர்களது உண்மையான நோக்கம் ஐரோப்பிய சந்தைக்கு தேவையான மிளகு, லவங்கம், கிராம்பு, ஏனைய நறுமணப் பொருட்களை கொள்முதல் செய்வதாகும். இதுவும் கரெக்டு தான். காரணம் சரி, கூற்றும் சரி. காரணம் கூற்றுக்கு சரியானது. சரிங்களா, அப்போது கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, இந்தியா பொருள் உற்பத்திக்கான வலுவான தளத்தையும் குறிப்பாக பருத்தி இலை துணிகளுக்காக புகழை பெற்றிருந்தது. நாட்டின் முதன் முக்கியமான பொருளாதார நடவடிக்கை விவசாயம் ஆகும். நாட்டின் முதன் முக்கியமான பொருளாதார நடவடிக்கை விவசாயம் ஆகும். என்ன அப்படின்னா, எதற்காக, என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பொருள் உற்பத்திக்கான வலுவான தளம் நம்ம இந்தியாவில் அமைஞ்சதுனால தான் விவசாயமானது பொருளாதார முக்கிய பொருளாதார நடவடிக்கையாக அமைந்தது. அப்போது கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அப்போ இ தான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, பொறுத்துக தரங்கம்பாடி, இதில் வந்து எது வந்து தவறாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது தவறாக பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, தரங்கம்பாடி யாரோட சர் தாமஸ் ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர் தாமஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆங்கிலேயர் சார்பாக நம்ம நாட்டுக்கு வந்தவர் தான். அவர் பிரெஞ்சுக்காரன் கொடுத்துருக்காங்க, அப்போ இது தவறு. சர் தாமஸ் ரோ பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர். அன்வாரதீன் பார்த்தீங்கன்னா ஆர்காட் நவாப், இதுவும் சரிதான். அல்புகர் வந்து போர்ச்சுகீசியர். ஏன்னா போர்ச்சுகீசி ஆட்சி இந்தியாவில் உண்மையில் நிறுவியவர் யார் அப்படின்னா அல்புகர்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இதில் தவறானது அப்படின்னா ஆதா, சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறது வந்து பிரெஞ்சுக்காரர் அப்படிங்கிறது தவறான ஆன்சர். சர் தாமஸ் ரோ ஆங்கிலேயர். அடுத்து பாருங்க, அவர் கொடுத்துங்க சாமுத்ரி, சாமுத்ரி கள்ளிக்கோட்டை அரசர். ஹென்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அச்சு பதிப்பு. முசபர் சன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்துடைய நிஜாம். ஆர்காட் நவாப் வந்து சந்தா சாஹிப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனுடைய புக் பை க்வெஸ்சன்ஸ் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கேளு, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.